நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தர்மகர்மாதிபதி யோகம் மறைவு ஸ்தானங்களில் சுபத்துவமாக அமைந்து அதன் தசை வந்தால் என்ன பலன்கள் நடக்கும்? தர்மகர்மாதிபதி யோகம், அதாவது 9-10 ஒன்றாக இணைந்து ஒரு மிக உன்னதமான யோகமாக வேத நூல்கள் மூல நூல்கள் சொல்லப்படக்கூடிய இந்திய வேத ஜோதிடத்தில் மிக முக்கியமான யோகமான தர்மகர்மாதிபதி யோகம் 9-10 ஒன்றாக இணைந்திருக்கின்ற அமைப்பு 6, அதாவது மறைவு ஸ்தானங்களில் 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் அந்த யோகம் அமைவதனால அதனுடைய பலம் குறையுமா, அல்லது மறைவு வழிகளில் பணம் வரும்னு எடுத்துக்கலாமா? ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நான் இந்த அமைப்புகளில் தான் நீங்க சுபத்துவ பாபத்துவ தட்டுகளை அடுக்குகளை பொருத்தி பார்க்கணும்னு சொல்றேன். எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது பலன் தராதுன்னு சொல்லியாச்சு. முழநூல்களே சொல்லப்பட்டிருக்கிறது. 6, 8, 12 இடங்களில் எந்த யோகமும் பங்கமின்றி இருக்க வேண்டும். தர்மகர்மாதிபதி யோகம் சொல்றீங்க, நான் எல்லா யோகத்திற்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். சில விதி விளக்குகள்னா சந்திர அதியோகம் போன்றவைகள், சந்திரனுக்கு 6, 7 இருக்கிறது தான் அந்த மாதிரியான அமைப்புகள்னு சொல்லப்படுகிறது. எண்களில் ஜோதிடம் இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்னாலும் அந்த எண்களை எங்கே பயன்படுத்த வேண்டும்? எண்களுக்கு மேலாக, அதாவது நம்பர்ஸ்க்கு மேல, கேந்திரம் திரிகோணம் என்பதற்கு மேலாக என்ன ஒரு அடுக்கு நிலை இருக்கிறது? அந்த அடுக்கு நிலை வந்து மிகவும் அவசியமான ஒரு அடுக்கு நிலை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். இந்த அமைப்பின்படி 9-10 தர்மகர்மாதிபதிகள் 6 மறைஞ்சாங்கன்னா, தர்மகர்மாதிபதி யோகத்திலே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தர்மகர்மாதிபதிகள் 6-8 அதிபதிகளாக ஆனார்களே ஆனால் 2 உள்ள கிரகங்களா? தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையான யோகத்தை செய்வது விருச்சிக லக்னத்திற்கு மட்டும்தான். ஏன்னா விருச்சிக லக்னத்திற்கு 9-10 சூரியனும் சந்திரனும் 1 உள்ள கிரகங்களாக வருவார்கள். தர்மகர்மாதிபதி யோகம் ரிஷப லக்னத்திற்கு கிடையாது. ஏனென்றால் 9-10 ஒரே கிரகமாக வர்றதுனால. தர்மகர்மாதிபதி யோகத்தின் முழு பலனையும் அனுபவிக்கின்ற ஒரே லக்னம் விருச்சிக லக்னம். ஏனென்றால் அப்ப விருச்சிக லக்னம் சித்திரை மாதம் அமாவாசை, சூரியன் சந்திரன் இணைவு, அமாவாசை யோகத்தில் சூரியனோ சந்திரனோ உச்சம் ஆட்சியாக இருப்பது அது ஒரு விதி விளக்குன்னு சொல்லப்படுகிறது. அது ஈர்ப்பு விசை தத்துவத்தின்படி, ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. யாராவது ஒருத்தர் இதாக இருந்தால் ஆயினும் இதைவிட மேலான ஒரு அமைப்பு சுபத்துவமான அமைப்பு. இப்போ இந்த நபர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்னா ஒரு 24-25-24 வயசுக்கு பிறகு சூரிய தசையும் சந்திர தசையும் வரும், 16 தர்மகர்மாதிபதி யோகம். ஆனால் நீங்கள் கேட்கின்ற அமைப்பில் இங்கே மறைவு ஸ்தானத்தில் இது பயன்படாதா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இங்கே சுக்கிர தொடர்போ குருவின் தொடர்போ இல்லாத வகையில் இந்த இணைவு சரியான பலன்களை தராது.